அமமுக வந்து அதிமுகவோட இணையமா எடப்பாடி அரசாங்கத்தின் கீழ் அந்த கட்சி அவர் இணைப்பாரான்றது அவங்க கட்சியோட உள்கட்சி விவகாரம். அதை பத்தி நம்ம எந்த கருத்தும் சொல்ல முடியாது. சசிகலா அம்மையார் எடுத்த முடிவு வந்து வரவேற்கத்தக்க முடிவு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல் முருகன்ஜியும் அதை வரவேற்றிருக்காரு. எதுக்கு நான் இந்த விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா அவர்கள் வந்து எதிர்பார்த்த அந்த இம்பாக்ட் இங்கே கிடைக்கல அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே வந்தாங்க. பட் இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாக இருக்குது. எடப்பாடி அவர் பழனிசாமியோட தலைமையின் கீழ் இந்த கட்சி மிக கட்டுக்கோப்பாக இருக்கிறதுனால இந்த கட்சியை உடைக்க முடியாதுன்னு அவங்க பயந்ததாக கூட நிறைய பேர் சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ சசிகலா அவர்கள் அரசியல் இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி எழுது. என்னன்னா, இப்போ அவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவித்து வெளியே வந்த பிறகு இன்னும் 6 ஆண்டுகள் அவங்களை தேர்தலில் போட்டியிட முடியாதுன்றது தெளிவாக இருக்கிறது. இப்போ அவங்க நேரடியாக அரசியல் ஈடுபட்டாலும் 6 ஆண்டுகள் அவங்க தேர்தலில் போட்டியிட்டு தன் அதிகாரத்தை அங்கே வந்து அவங்க புஷ் பண்ணவே முடியாது. ஸோ 6 ஆண்டுகள் அவர்கள் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து, இன்றைக்கு சசிகலா அம்மையாரும் ஜெயலலிதா அம்மையாரும் குற்றம் சாட்டப்பட்டதற்கான மூல காரணம் யார் என்று பார்த்தால் திமுக. இன்றைக்கு டான்சி வழக்காகட்டும், மற்ற வழக்குகள் ஆகட்டும், கொடைக்கானல் பிரசன்ட் வழக்காகட்டும், இன்னும் பல வழக்குகளை வந்து தொடர்ந்து வந்து ஆர்எஸ் பாரதி திமுக உடைய லாயர்களும் மற்றவர்களும் வந்து புஷ்பணி உச்சநீதிமன்றம் அந்த நீதிமன்றம் எல்லாத்திலையும் போட்டு சசிகலா அவர்கள் மேல் வந்து குற்றம் சுமத்தி, ஜெயலலிதா அம்மை மேல் குற்றம் சுமத்தி, அவர்கள் வந்து சொத்து குவிப்பு வகைகளை அவங்களை சிறை செல்றதுக்கு காரணமாக இருந்தது எது பார்த்தீங்கன்னா திமுக. அதனால தான் வந்து ஜெயலலிதா அம்மையார் எல்லா மேடைகளையும் சொல்லுகிறார், திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு சீய சக்தி. இன்றைக்கு சசிகலா வாழ்க்கை சிதைந்தது ஒரு காரணம் யார்? திமுக. இன்றைக்கு சசிகலாவுடைய கணவர் நடராஜன் அவருடைய பக்கத்தில் இருந்து கூட அவங்க பார்க்க முடியாமல் அவர் இறந்தப்ப பெரோலில் வந்து பார்த்துட்டு போனதுக்கு காரணமாக இருந்தது யார்? திமுக. இன்றைக்கி சசிகலா அவர் ஒரு அதிகார மயமாக இருந்து இன்றைக்கு வந்து நான் அரசியலை விட்டே விலகப் போகிறேன்னு சொல்வதற்கு காரணமாக இருக்கிறது யார்? திமுக. ஒட்டுமொத்தமாக எல்லா அவருடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்குமே வந்து திமுக தான் மூல காரணமாக இருக்கிறது. அப்படின்றப்ப தான் சிறைச்சாலை சென்றதற்கும் தன்னுடைய வழக்குகள் இவ்வளோ வழக்குகள் தன்மேல் பதியப்பட்டதற்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக. அந்த திமுக தமிழ்நாட்டில் திருப்பி தலை தவிக்க விடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க வந்து இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. நம்ம இந்த முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, எதிரிக்கு எதிரி நண்பன் பண்ண நம்ம இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த சண்டை வந்து அந்த எதிரிக்கு வந்து சாதகமாகி அவர் வந்து வெல்றதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து, அவங்க சிறைச்சாலை விட்டு வரப்போ அவங்க ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்தாங்க. நம்ம அவங்க பின்னாடி மிகப்பெரிய ஒரு தொண்டர்கள் வந்துருவாங்க, ஒரு 4 MP வந்துருவாங்க, 2 MLA 10 MLA வந்துருவாங்க, மாவட்ட செயலர்லாம் கொண்டு பேர் வந்துருவாங்க. வந்தப்போ ஏடிஎம்கேல ஏதோ ஒரு குழப்பத்தை பண்ணலாம், நம் தலைமையின் கீழே ஏடிஎம்கே நம்ம கைப்பற்றலாம் கூட அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் இங்கு எடப்பாடி கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி அவங்களுடைய கட்சியை தன் கைக்குள்ள கட்டுக்கோப்பாக அவர் வச்சதுனால இவங்க நினைச்சது எந்த விஷயமே இங்கே நடைபெறலை. அதை வந்து அவங்க சோர்ந்து போயிருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம். ரெண்டாவது, தினகரன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தத்தை அவர்களால் தாங்க முடியல. ஏன்னா தினகரனுடைய அழுத்தம் என்ன அழுத்தம்? எப்படியாவது இங்கே இருக்க எடப்பாடி ஆட்சியை கீழே இறக்கி விட்டு நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஆட்சியை கைப்பற்றணுன்ற அவர் வந்து அந்த கொடுக்குற அழுத்தத்தையும் திரு சசிகலா அவர்களோட வயது கருதியும் சிறைசாலின்னு வந்த அந்த வயோதிக தன்மையை கருதி கூட அவங்க விளைவிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது நான் நினைக்கிறேன்னா, அவங்களுடைய உடல்நிலையை கூட அவங்க கருதியிருக்கலாம். இப்போ இதே மாதிரி எதிர்பார்ப்போடு தான் ரஜினிகாந்த் வந்தார். ரஜினிகாந்த் எல்லாருமே வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறோம், போருக்கு ரெடியாக இருக்குன்னு எல்லாம் சொன்ன பிறகு டாக்டர் அறிவுறுத்துறாங்க, தயவுசெய்து நீங்கள் தீவிர அரசியல் ஈடுபட்டுனா அவங்க உடல்நிலை பாதிக்கப்படும், அவங்க உயிருக்கே அச்சுறுத்தலாம் முதலினுனப்ப ஓவர் நைட்டில் அவர் அறிக்கை கொடுக்குறார். ரஜினிகாந்த், நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், என்னை சார்ந்திருக்கவர் எந்த கட்சியில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கங்க, எனக்கு அரசியலுக்கு இனிமேல் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எப்படி ரஜினிகாந்த் விலகினாரோ அதே மாதிரி சசிகலா அவர்களுடைய மருத்துவர்கள் கூட அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஏன்னா சசிகலா அவர் ரத்த அழுத்தம் இருக்கிறது, ரத்த கொதிப்பு இருக்கிறது, சர்க்கரை வியாதி இருக்கிறது, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் உடம்புல வச்சு நீங்கள் மறுபடியும் தீவிர அரசியல் ஈடுபட்டால் உங்களுக்கு தேவையில்லாத உடல் பாதிப்பு உபாதைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி டாக்டர் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த கட்சி நடத்தினாலும் எந்த அதிகாரத்தை கைப்படுத்தினாலும் எவ்வளோ பெரிய அதிகார உச்சத்துக்கு போனாலும் அதற்கு உங்கள் உடல்நிலை ஒத்துழைக்கணும்ல. நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே எதுவுமே பண்ண முடியும், உடல்நிலையை நீங்கள் விட்டு விட்டு எதுவுமே பண்ண முடியும். இப்போ 1967 ஆட்சி செஞ்சாலும் அண்ணா தன்னுடைய உடல்நிலை சரியாக கவனிக்காத காரணத்தால் அவர் வந்து கேன்சரில் 1969 இறக்கிறார். கிட்டத்தட்ட 20 வருஷமாக கட்சியை வந்து கட்டமைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்து நிப்பாட்டின அண்ணாவால் அந்த ஆட்சியை 2 வருஷத்துக்கு மேலே அவரில் கண்டினியூ பண்ணாமல் இறந்து போனார். ஏன்னா தன்னுடைய உடல்நிலை அவர் சரியாக கவனிக்காதனால. அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் தெளிவாக இருக்கிறார்கள், மக்களுக்காக சேவை செய்ய போய் நம்ம உடல்நிலையை வந்து கெடுத்துக்கூடாதுன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர் நினைச்ச மாதிரி கூட சசிகலா நினைச்சிருக்கலாம். ரெண்டாவது, அவரும் வந்து எதிர்பார்க்கிற ஒட்டுமொத்தமாக அவர் சமுதாய வாக்கு இப்போ வந்து சசிகலா வந்து ஏடிஎம்கேவுக்கு எதிரியான ஒரு பிம்பம் மாதிரி அங்கங்கே மேடைகளில் Mkstalin அவரும் உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சசிகலா அவரை பற்றி தவறாலாம் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பும் கேட்டார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா,
பல மேடைகளில் சசிகலாவை வைத்து அவர்கள் சசிகலா சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஜாதியை ஓட்டை வந்து அவர்களுக்கு அகைன்ஸ்டாக மாற்றி நம்ம மடைமாற்று பண்ணலான்னு சொல்லி திமுக எல்லா மேடையிலும் முடங்கிட்டு இருக்கப்ப இதற்கு தேவையில்லாமல் நம்ம வாய்ப்பை கொடுத்து ஏடிஎம்கேவோட வெற்றி வாய்ப்பை நம்ம வந்து பறிக்கக்கூடாது. என்ன செய்தாலும் நம்மளுடைய பொது எதிரி திமுக. ஏன்னா திமுக இன்னைக்கு சசிகலா இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு மூல காரணம் திமுக. அது அவங்க மனசில் ஆறாக ரணமாக இருக்கிறது. எக்காரத்தை கொண்டும் திமுக தமிழ்நாட்டில் தீ தலை தூக்கக்கூடாது. ஜெயலலிதா அவர் கண்ட கனவு நான் இறந்த பிறகும் 100 ஆண்டுகள் இங்கே வந்து திமுக அதிமுக தான் ஆளுன்னு அவங்க சொன்னாங்க. அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக நான் விலகினால் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு நம்புறதுக்காக விலகிறேன்னு சொல்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க முடிவு.